Hello students, I am Ramanan. In the video, class 7, term 1, exercise 2.4, sum number 9. AC is equal to 24 cm, BE is equal to DF is equal to 8 cm. Enil, padathil ulla ABCD endra inaigarathin parapalavai kaanga. Find the area of the parallelogram ABCD if AC is equal to 24 cm and BE is equal to DF is equal to 8 cm. இங்க டயகனல் மூலைவிட்டத்தினுடைய மதிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த இணைகரத்தை இரு சமமான முக்கோணங்களா பிரிச்சிருக்காங்க. இல்லையா? அப்ப என்ன மாதிரியான முக்கோணங்கள் நாம இப்ப இங்க தனியா பிரிச்சு எழுதிட்டு ரெண்டு தனித்தனி முக்கோணங்களுடைய ரெண்டு தனித்தனி ட்ரையாங்கிளினுடைய ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். இணைகரம் உடனே டைரக்டா ஃபார்முலாக்குள்ள போக முடியாது. என்னென்ன ட்ரையாங்கிள் இப்ப எழுதலாம்? ஏ டி சி ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர், அடுத்தது ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இதுலயும் ஏ சி பேஸ் அச்சா இது 24 சென்டிமீட்டர், இதுவும் 8 சென்டிமீட்டர். இது ரெண்டு விதமா போடலாம். ரெண்டு தனித்தனியா ட்ரையாங்கிளுக்கு தனித்தனியா வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரியான ட்ரையாங்கிள் தான் பாருங்க. ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல், அதாவது ஒரே மெஷர்மெண்ட் இருக்கு. அப்ப ஆன்சரும் ஒன்னாதான் இருக்கும் இல்லையா? சாரி, பி, இது பி இல்லையா? ஆன்சர் ஒன்னாதான் இருக்கும். அப்ப இது என்ன செய்ய போறோம்னா, தனித்தனியா கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல ஒன்னா கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே ஆன்சர் ஒன்னா தான் வரும். நான் இப்ப தனித்தனியாவே கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ டி சி. இப்போ ஏரியா ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா? அரை இன்டு பி இன்டு ஹெச் சதுர அலகுகள். இதுதான் இப்போ நம்ம இதில் தான் போட போகிறோம். ஹாஃப் இன்டு பேஸ், 24 இன்டு 8, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 12 வரும். Therefore, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் அதே தான், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ பி சி ஹாஃப் இன்டூ 24 இன்டூ 8, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 12, இதுவும் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ டோட்டல் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏ இஸ் ஈக்குவல் டு 96 பிளஸ் 96 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டு முக்கோணங்களா பிரிச்சுக்கிறோம், ரெண்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவு தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா கூட்டினால் இந்த இணைகரத்தின் பரப்பளவு, மொத்தமான பரப்பளவு நமக்கு கிடைச்சிருக்கு. தேர்ஃபோர் இந்த ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு, அங்க இங்க தனியா எழுதிக்கலாம், இணைகரம் ஏபி சிடியின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இல்லை ஒரே முறையாக போடணும்னா ரெண்டுத்தினுடைய மெஷர்மெண்ட் இப்போ சில நேரங்களில் ஏரியா வித்தியாசப்படலாம், ஹைட்டு மாற்றி கொடுத்தாங்கன்னா ஏரியா வித்தியாசப்படும். அதனால தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, நான் சொல்லிக் கொடுத்த இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.